நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழிய நலம், வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, மிக முக்கியமான தலைப்பு, வழிபாடுகளில் மந்திரம், யந்திரம், தந்திரம், இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நான் செய்திகளுக்குள் செய்தியை சொல்கிற பழக்கம் உள்ளவன் என்பதால் என் பதிவுகளை ஆரம்பம் முதல் கடைசி வரை கேட்டால் மட்டுமே முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். சரி, வாங்க தலைப்புக்குள் செல்வோம். இறைவனை வழிபாடு செய்கிறோம். வழிபாட்டின் நோக்கம் என்ன? நாம் விரும்பியது வரணும், நினைத்தது நடக்கணும், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நாமும் நமக்கு வேண்டியவர்களும் சந்தோஷ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பிரார்த்தனை செய்கிறோம், வழிபாடுகள் செய்கிறோம். இந்த வழிபாட்டு முறைகளில் மாற்றம் இருக்கலாம். ஒருவர் அனுதினம் ஆலயத்திற்கு சென்று வந்தால்தான் நிம்மதி என்கிற மனநிலையில் இருக்கலாம். சிலர் வெள்ளி செவ்வாய் விரத நாட்களில் போய் சாமி தரிசனம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஏதாவது தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் ஆலயம் செல்கிறவர்கள் இருக்கலாம். ஜாதகத்தில் திச சரியில்லை, குரு சரியில்லை, சனி சரியில்லை என்றால் போய் அர்ச்சனை செய்கிறவர்கள் இருக்கலாம். அல்லது சந்தோஷ தருணங்களுக்காக நன்றி சொல்லவும் கோயிலுக்கு போகலாம். அந்த வகையில் அர்ச்சனை செய்யலாம், விளக்கேற்றலாம், அன்ன அர்ச்சனை அல்லது அந்தந்த ஆலயங்களில் செய்யப்படும் பரிகார முறைகளை பின்பற்றலாம். இதெல்லாம் ஆகம ரீதியிலான வழிபாடுகள், ஆத்மார்த்தமான வழிபாடுகள், நம் கோரிக்கைகளை மனதிற்குள் நினைத்து வழிபாடு செய்வது. இது வழிபாட்டில் நேர்மறை வழிபாடுகள் என்று பெயர். இதே வழிபாட்டில் எதிர்மறை வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது. வழிபாடுகளை தவறாக செய்வது, உதாரணமாக சிவனுக்கு பன்றிகரை படைத்த கண்ணப்ப நாயனார் அறியாமையால் செய்த வழிபாடாக இருந்தாலும் அதை சிவன் மனமுகந்து ஏற்றுக்கொண்டாலும் வழிபாட்டில் இது எதிர்மறை வழிபாடு என்று பெயர். பொதுவாக சிவன் ஆலயத்தில் நந்தியின் காதில் சொல்வது தவறு, சண்டிகேசுவரை சுண்டுவது, கைத்தட்டி பின்னர் வழிபாடு செய்வது தவறு என்று சொல்லப்படுகிறது. சிலர் தெரியாமல் செய்யலாம், அது பெரிய குற்றம் அல்ல, எதிர்மறை வழிபாடாக கருத முடியாது. ஆனால் சிவனுக்கு உரிய வழிபாட்டு மந்திரங்களை தவிர்த்து விஷ்ணு மந்திரம் சொன்னால் அது எதிர்மறை வழிபாடு. இதை பற்றி இன்னொரு பதிவில் பேசுவோம். இப்போதைக்கு வேறு தலைப்பு. மற்றவர்கள் போல் நாமும் வழிபாடு செய்கிறோம், பிரார்த்தனைகள் செய்கிறோம், ஆனால் வழிபாட்டில் மந்திரம், யந்திரம், தந்திரம் என்ற ஒன்று இருக்கிறது. மந்திரம்னா தெரியும், பூஜைக்குரிய மந்திரங்கள், இறைவனுக்குரிய நாமாவளிகளை சொல்லி வழிபாடு செய்வது. யந்திரம் என்பது இறைவனின் சூட்சிம உருவங்கள், யந்திரங்களுக்கு முன்னால் அமர்ந்து மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்வது. இதற்கு அடுத்து ஒன்று இருக்கிறது, அதுதான் தந்திரம். இந்த தந்திரத்தை கடைபிடித்தால் நம் பிரார்த்தனையின் பலனை விரைவாகவும் முழுமையாகவும் பெறலாம். இந்த தந்திரம் என்பது இறைவனை வசியம் செய்வது. இப்போ ஒரு சில அரசு அலுவலகங்களில் காரியம் ஆகணும்னா காசு கொடுத்தால் கையெழுத்து போடுற ஆபீசர் இருப்பார், இது அவரின் வீக்னஸ். சிலருக்கு வெளிநாட்டு மத வகைனா பிரியமா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு வேறு சில வீக்னஸ் இருக்கலாம். அதே போல் இறைவனை நம் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வைக்க சில தாந்திரீக முறைகளை கையாள்வது, இதை சூட்சம வழிபாட்டில் அதிக பிரயோகம் செய்து பலன் பெறுகிறார்கள். அந்த வகையில் ஒன்றுதான் இறைவனுக்குரிய பிரசாதங்கள். பொதுவாக ஆலயங்களில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரசாதங்கள் என்பது அம்மன் சிவன் ஆலயங்கள் என்றால் வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், பெருமாள் ஆலயங்கள் என்றால் புளியோதரை, ஆஞ்சநேயருக்கு பருப்பு வடை போன்றவைதான். வேண்டுமானால் சில சிறப்பு நாட்களில் பிரசாதங்கள் மாறுபடலாம். உதாரணமாக சிவனுக்கு ஆருத்ரா தரிசன நாளில் களி படைப்பது போல் மற்ற நாட்களில் வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் தான் பிரசாதம். நான் இப்போது சொல்வதை ஆலய தரிசனங்களுக்கு பயன்படுத்த முடியாவிட்டால், ஆலயத்தில் ஏற்காவிட்டால் உங்கள் வீட்டில் செய்யும் பூஜையில் தாராளமாக பயன்படுத்தலாம். யாரிடம் உங்கள் கோரிக்கைகளை வைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்களுக்குரிய நிவேதன பொருள்களை வைத்து வழிபாடு செய்யலாம். விநாயகரை வழிபாடு செய்வதாக இருந்தால் பிரசாதமாக எள்ளும் கருப்பட்டியும் வைத்து பூஜை செய்யுங்கள். முருகனை வழிபாடு செய்வதாக இருந்தால் பிரசாதமாக தேனும் தினைமாவும் வைத்து பூஜை செய்யுங்கள். சிவனை வழிபாடு செய்வதாக இருந்தால் சிவப்பிரசாதம் என்னும் கேழ்வரகு களியும் காப்பரிசியும் வைத்து வழிபாடு செய்யுங்கள். விஷ்ணுவை வழிபாடு செய்வதாக இருந்தால் பிரசாதமாக அப்பம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். சொர்ண பைரவரை வழிபாடு செய்வதாக இருந்தால் பிரசாதமாக தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்வதாக இருந்தால் பிரசாதமாக
காய்ச்சாத பசும்பால், தனித்த சர்க்கரை, உருக்காத வெள்ளை வெண்ணெய் வைத்து வழிபாடு செய்யுங்கள். துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதாக இருந்தால் பிரசாதமாக அதிரசம், கொண்டக்கடலை சுண்டல் வைத்து வழிபாடு செய்யுங்கள். சக்தியை வழிபாடு செய்வதாக இருந்தால் அல்லது விளக்கு பூஜை செய்வதாக இருந்தால் பிரசாதமாக தயிர் சாதம், கேழ்வரகு புட்டு வைத்து வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதாக இருந்தால் பால் பாயசம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குலதெய்வங்கள் அசைவ பிரியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சூட்சும பிரசாத வழிபாடு இருக்கிறது. அந்த வகையில் கருப்பு சாமியை வழிபாடு செய்வதாக இருந்தால் பிரசாதமாக வெண்பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள். ஐயனாரை வழிபாடு செய்வதாக இருந்தால் பிரசாதமாக தேங்காய் துருவல், வெண்பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள். முனீஸ்வரனை வழிபாடு செய்வதாக இருந்தால் பிரசாதமாக தயிர் சாதம், பருப்பு வடை வைத்து வழிபாடு செய்யுங்கள். மதுரை வீரனை வழிபாடு செய்வதாக இருந்தால் பள்ளக்கலப்பு சாதம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனை எந்த சந்தேகமும் இல்லாமல் மிக விரைவில் நிறைவேறும். இன்னும் பல தெய்வங்கள் இருக்கிறது, எனக்கு தெரிந்த வரை சொல்லிவிட்டேன். அவர்களுக்கு உரிய நிவேதன பொருட்கள் பற்றிய விவரம் தெரிந்தால் இன்னொரு பதிவில் சொல்கிறேன் என்று சொல்லி மேடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.